அண்மை செய்தி, சிறை மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பிறகு செந்தில் பாலாஜியை சிறை மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழல் சிறை மருத்துவமனையில் செந்தில் பாலாஜியை கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிறை மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பிறகு செந்தில் பாலாஜியை சிறை மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். செந்தில் பாலாஜியை சிறை மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக தனியார் மருத்துவமனையில் அவருக்கு வந்து பைபாஸ் இருதய அறுவை சிகிச்சை செய்ததுனால தனியார் மருத்துவமனையில் இருந்தார். அவர் சற்று உடல்நலம் தேறி இருந்ததுனால மருத்துவமனை கொடுத்த அந்த படையில்லா சான்றிதழ் டிஸ்சார்ஜ் சம்மரியின் அடிப்படையில் அவர் குழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். குழல் சிறைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு சிறை குழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவருக்கு மீண்டும் பரிசோதனை வந்து மேற்கொண்டார்கள். ஏற்கனவே தனியார் மருத்துவமனை கடையில் சான்று கொடுத்திருந்தாலும் சிறையில் இவரை வந்து தங்க வைப்பதா, அதாவது இவருக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு அறை இருக்கிறது, அதாவது விசாரணை கைதிகளுக்கான சிறை அலகு 2. இந்த சிறை அலகுல முதல் தளத்துல இவருக்கென்று ஒரு முதல் வகுப்பு சிறை அறை ஒன்று தயார் செய்யப்பட்டது. அந்த அறையில் அவரை தங்க வைப்பதா அல்லது தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாரா என மருத்துவர்கள், சிறை மருத்துவர்கள் அவரிடம் வந்து அவருக்கு பரிசோதனை வந்து மேற்கொண்டார்கள். சுமார் 1 மணி நேரம் இந்த பரிசோதனை வந்து நடந்த நிலையில அந்த பரிசோதனையின் முடிவில் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே வந்து அவர் கண்காணிக்கப்பட வேண்டும், அங்கு அனுமதித்து அவரை வந்து கண்காணிக்க வேண்டும் என்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதன்படி சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய குழல் சிறையில் இருக்கக்கூடிய சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டு 24 மணி நேரமும் அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அவரை கண்காணிக்கக்கூடிய வகையில மருத்துவர்கள் அங்கு இருப்பதாகவும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குழல் சிறையை பொறுத்தவரை 24 தினமும் மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையிலிருந்து இருப்பார்கள். அந்த மருத்துவமனையில் தான் அப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் வந்து பிறகு உடல்நலம் இன்னும் சற்று தேறி அவர் சிறை அறையில் வந்து தங்க வைப்பதற்கான நிலை வரும்பொழுது அவர் மீண்டும் வந்து அவருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த அறையிலே வந்து அவர்கள் தங்க வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றன. தற்பொழுது அவர் வந்து மருத்துவமனையிலேயே, அதாவது சிறை மருத்துவமனையிலேயே புழல் சிறை வளாகத்திலேயே இருக்கிறது. அதே மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் வந்து மருத்துவர்களால் கண்காணிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறை மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பிறகு செந்தில் பாலாஜியை சிறை மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணை கைதிகளுக்கான சிறப்பு அறை செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கப்படும் என்று முதலில் தகவல் வெளியானது. புழல் சிறைக்கு செந்தில் பாலாஜி அழைத்துச் செல்லப்பட்டதும் சிறை மருத்துவர்கள் முதலில் அவருக்கு பரிசோதனை நடத்தினர். பரிசோதனையின் அடிப்படையில் சிறை மருத்துவமனையில் செந்தில் பாலாஜியை வைத்து கண்காணிப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரவணன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி.